அனைவருக்கும் ரமாவித் ரம்யாவின் அன்பான வணக்கங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாம் இழந்த அனைத்தையும் பெற்றுவிடலாம், நம்பிக்கையை மட்டும் இழக்காதிருந்தால். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இல்லையா, குட்டீஸ்க்கு வந்து ஸ்கூல் லீவுங்க. படத்துக்கு போகலான்னு கேட்டுட்ருந்தாங்க, விக்ரம் படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு. சரி, நாங்களும் வெட்டிங் டேக்கு பர்த்டேக்கெலாம் எங்கேயும் வெளியில் போகலையா, சரி படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நாங்களும் அண்ணன் வீடும் போகிறோம். நேற்று நைட்டு கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கிளைமேட் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சுங்க. சரி, வெண்பொங்கல் செஞ்சுட்டு சட்னி சாம்பார் செஞ்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். வாங்க இப்போ வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். 2 டம்ளர் பச்சரிசி, 2 டம்ளர் பாசிப்பருப்புங்க. ரெண்டையும் வந்து ஒரு 4 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நான் வந்து 7 பேருக்கு செய்கிறோம், அதனால் வந்து கொஞ்சம் நிறைய ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் துவரம் பருப்பும் 1 டம்ளர் பாசிப்பருப்பும் எடுத்து அதையும் 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இது ஊற வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 3 தக்காளி எடுத்துக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதையும் பருப்பு கூட வந்து சேர்த்துக்கணும். இப்போது காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பொங்கலுக்கு வந்து அரிசியில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க நான். எப்படின்னா 1 டம்ளர் அரிசினா 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும், இதுதான் இதோட அளவு. பொங்கலுக்கு வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் மூடி போட்டு குக்கர் விசில் வச்சிடலாம். நான் வந்து இனிமேல் ரெகுலராக வந்து இன்ட்ரெஸ்டிங்கான லாக்ஸ்லாம் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வந்து அப்டேட் ஆகும். பருப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விசில், பொங்கலுக்கு வந்து ஒரு 4 விசில் விட்டால் அளவு கரெக்டாக இருக்கும். விசில் சவுண்டு அடங்கினதுக்கப்புறம் விசில் எடுத்துகிட்டு நம்ம வந்து பருப்பை வந்து கொஞ்சம் கடைஞ்சி விட்டுக்கலாம். பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சிங்க, அதனால் கரண்டியாலேயே நான் கடைஞ்சி விட்டுக்கிட்டேன். இந்த டைம்லேயே லைட்டாக உப்பு சேர்த்துட்டு கடைஞ்சிக்கோங்க, அப்போ தான் வந்து சாம்பார் நல்லாயிருக்கும். அப்புறம் இது கூட கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பொங்கலுக்கு வந்து விசில் வந்துடுச்சிங்க. இந்த டைமில் சாம்பாருக்கு தேவையான உப்பும் ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிறேன் நான். நான் வந்து ஒரு 6-7 பேருக்கு செய்கிறேன், அதனால தான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கம்மியாக நம்ம செஞ்சோன்னா கம்மியாக சாம்பார் பொடி சேர்த்தா போதும், ஏன்னா ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். எல்லாமே சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம திரும்ப மூடி போட்டு விசில் வச்சிடலாம். கத்திரிக்காய் வந்து வேகணும், சாம்பார் வந்து கொதிக்கணும், அவ்வளோதான். ஒரு 2 விசில் விட்டால் போதும், சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ வந்து தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தேங்காய் வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு 4 பல் பூண்டு, 5 பச்சை மிளகாய், 1 கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம அதை சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கலாம். பொங்கல் வந்து 4 விசில் வந்துடுச்சு, ஆனால் வந்து விசில் வந்து நம்ம எடுத்து விடக்கூடாது. அதுவாக வந்து விசில் சவுண்டு வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து விசில் நம்ம எடுக்கணும், அப்போ தான் வந்து பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு, சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து தாளிச்சு விட்டுக்கலாம். முதல்ல நம்ம சட்னி தாளிச்சுக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். கடலெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சு வரணுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். கடுகு வந்து இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் கருவேப்பிலையும் மிளகாவும் சேர்த்துக்கிட்டு நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம். சட்னி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, தேங்காய் சட்னி. இப்போ வந்து அதே பாத்திரத்தில் நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். சாம்பாருக்கும் அதே மாதிரி தாங்க, 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை மிளகாய் சேர்த்து தாளிச்சிக்கணும். இதில் வந்து லைட்டாக வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் சாம்பாருக்கு.
அவ்வளோதாங்க, சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு, சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பொங்கலுக்கு தாளிச்சிக்கணும். பொங்கலுக்கு வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து நம்ம மசிச்சு விட்டுக்கலாங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம பொங்கலுக்கு தாளிச்சு விட்டுக்கலாங்க. பொங்கலுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், மிளகு ஜீரகம், முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நெய் காஞ்சதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் சேர்த்துக்கிட்டு, மிளகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா செவ்வற அளவுக்கு வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து லைட்டாக துருகுன இஞ்சி சேர்த்தோங்க, அதை வந்து நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தாளிச்சதெல்லாம் பொங்கலில் கொட்டி கிளறி விட்டுக்கிட்டால் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான சாம்பார், சட்னி, பொங்கல் எல்லாமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ தியேட்டருக்கு கிளம்பணும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல். பொங்கலில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் சர்க்கரை நோயாளிகள் வந்து பச்சரிசி சாப்பிடக்கூடாது, அதனால் அவங்களுக்கு வந்து திணையரிசியோ இல்லை வரகரிசிலையோ பொங்கல் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் படத்துக்கு கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் படத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்த கிளிப்பிங்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படம் வந்து சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னென்னா, ஒரு அக்கா வந்து 10 வில்லன்கள் கூட சண்டை போடுவாங்க, அந்த ஃபைட் செம்மையாக இருந்துச்சு. கிச்சன் பொருட்களை வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. படம் பார்த்தவங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாக் இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பை.